வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுல ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சால்வ் டி ஸ்கொயர் பிளஸ் டி மைனஸ் டூ இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ். சொல்யூஷன் பாருங்கள், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை கிவன் ஈக்குவேஷன் போட்டு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் டி இடத்துல எம் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் எம் ஸ்கொயர் பிளஸ் எம் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டூ மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூன்னு கிடைக்கும். இங்கே டூ மைனஸ் ஒன்னை ஆட் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் ஒன் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? எம் பிளஸ் டூ இன்டூ எம் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு ரூட்ஸ் வந்து எம் ஈக்குவல் டு மைனஸ் டூ கமா ஒன்னு கிடைக்கும். பாருங்கள், நமக்கு ரூட்ஸ் வந்து ரியலாகவும் டிஸ்டிங்க்டாகவும் இருக்குது. ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? ஒய் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் எம் ஒன் எக்ஸ் பிளஸ் பி இன்டூ இ பவர் எம் டூ எக்ஸ்னு எழுதுவோம். ஓகேங்களா? தேர்ஃபோர் த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ இ பவர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி எழுதுவோம்? ஒன் பை டி ஸ்கொயர் பிளஸ் டி மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ்னு எழுதுவோம். ஓகேங்களா? இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் காஸ் எக்ஸ் ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒன் பை டி ஸ்கொயர் பிளஸ் டி மைனஸ் டூ வந்து ரெண்டு டேர்மாக நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஒன் பை டி ஸ்கொயர் பிளஸ் டி மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பை டி ஸ்கொயர் பிளஸ் டி மைனஸ் டூ இன்டூ காஸ் எக்ஸ்னு கிடைக்கும். இது பிஐ ஒன் எடுத்துக்கிறோம், இது வந்து பிஐ டூ. ஓகேங்களா? ஸோ பிஐ ஒன் ஈக்குவல் டு ஒன் பை டி ஸ்கொயர் பிளஸ் டி மைனஸ் டூ இன்டூ எக்ஸ். அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன் மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன் அந்த ஃபார்மில் இதை நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? மைனஸ் டூ பிளஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் எழுதிக்கிறோம் இன்டூ எக்ஸ். இங்கே மைனஸ் டூவை நம்ம காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் மைனஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம மைனஸ் டூவை காமனாக வெளியெடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு இங்கே மைனஸ் வரும், அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். 1 minus d plus d square by 2 into x கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஒன் பை டூ அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே ஒன் பை ஒன் மைனஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூவை வந்து நியூமரேட்டரில் எழுதணும் இல்லைங்களா? நியூமரேட்டரில் எழுதணும் அப்படின்னா ஒன் மைனஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூ த ஹோல் பவர் மைனஸ் ஒன்னு கிடைக்கும் இன்டூ எக்ஸ் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒன் மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன் ஃபார்முலா இந்த ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒன் மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ டி எடுத்துல நமக்கு டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்கே மைனஸ் ஒன் பை டூ அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஒன் பிளஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூ பிளஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இன்டூ எக்ஸ் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் ஒன் பை டூ அப்படியே நம்ம எழுதுகிறோம். இந்த எக்ஸை வந்து ஒவ்வொரு டேர்முக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் அப்படியே கிடைக்கும். இங்கே டி பிளஸ் டி ஸ்கொயர் பை டூவை ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு டி பை டூ இன்டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த டேர்ம் வந்து டி ஸ்கொயர் பை டூ இன்டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்னு கிடைக்கும். அகெயின் அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ ஆகிடும் இல்லைங்களா? அதனால இந்த டி ஸ்கொயர் டேர்ம்னா நம்ம எழுதலை. ஓகேங்களா? ஸோ எங்கேயும் நம்ம ஏ பிளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா டி ஸ்கொயர் பை ஃபோர்னு கிடைக்கும் இல்லைங்களா? இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் எக்ஸை டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ தான் ஆகிடும். அதனால அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எழுதலை. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, மைனஸ் ஒன் பை டூ அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸ் பிளஸ் இந்த எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்னு கிடைக்கும். ஸோ தட் ஒன் பை டூன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதான் பிஐ ஒன். அடுத்து பிஐ டூ கண்டுபிடிக்கணும். ஸோ பிஐ டூ ஈக்குவல் டு ஒன் பை டி ஸ்கொயர் பிளஸ் டி மைனஸ் டூ இன்டூ காஸ் எக்ஸ் எழுதிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த எக்ஸோட கொஃபிஷியன்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு முன்னாடி மைனஸ் சைன் போடுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே எக்ஸோட கொஃபிஷியன்ட் ஒன் இருக்குது. ஸோ தட் ஒன் ஸ்கொயர் பண்ணிக்கணும், முன்னாடி மைனஸ் சைன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன் பை டி ஸ்கொயர் இடத்துல மைனஸ் ஒன் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் பிளஸ் டி மைனஸ் டூ அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் இன்டூ காஸ் எக்ஸ். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் டி மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன் பை டி மைனஸ் த்ரீ இன்டூ காஸ் எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ இங்கே டி மைனஸ் த்ரீ இருந்தால் டி பிளஸ் த்ரீ கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ ஒன் பை டி மைனஸ் த்ரீ எழுதிக்கிறோம் இன்டூ டி பிளஸ் த்ரீ டிவைட் பை டி பிளஸ் த்ரீ இன்டூ காஸ் எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே நியூமரேட்டரில் டி பை த்ரீ வரும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் நைனுன்னு கிடைக்கும் இன்டூ காஸ் எக்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே நம்ம போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் அகெயின் நம்ம என்ன பண்ணணும்? டி ஸ்கொயர் இடத்துல மைனஸ் ஒன் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். நியூமரேட்டரில் டி பிளஸ் த்ரீ எழுதிக்கிறோம், டினாமினேட்டரில் டி ஸ்கொயருக்கு மைனஸ் ஒன் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் மைனஸ் ஒன் மைனஸ் நைன் இன்டூ காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து
இங்க 1 by டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா -1 -9 -10 வரும். ஸோ தட் -1 by 10 கிடைக்கும். இங்கே டி பிளஸ் 3 வந்து இந்த காஸ் எக்ஸ்க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ டி இன்ட்டு காஸ் எக்ஸ் வரும் பிளஸ் 3 இன்ட்டு காஸ் எக்ஸ்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ டி வந்து டிஃபரன்ஷியேஷன் இல்லைங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -1 by 10 அப்படி எழுதுறோம். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin x வரும் பிளஸ் 3 காஸ் எக்ஸ் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 1 by 10 into sin x -3 cos x கிடைக்கும் ஓகேங்களா. இது வந்து PI2 ஓகேங்களா. அடுத்து வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதணும். ஸோ y ஈக்குவல் டு CF பிளஸ் PI1 பிளஸ் PI2. CF வந்து y ஈக்குவல் டு a(e−2x) பிளஸ் b(e)x கண்டுபிடிச்சிருக்கோம். PI1 பாருங்க -1/2 × x + 1/2 கண்டுபிடிச்சிருக்கோம். PI2 பாருங்க 1/10 × sin x − 3x கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷனில் y ஈக்குவல் டு CF பிளஸ் PI1 பிளஸ் PI2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போட்ட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.